கீர்த்தி ஃபர்னிச்சரோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமானவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி பட்டு என்ன வந்து நம்ம கேட்டோம், ஆனால் நம்மளை கடலுக்கே கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ கடலில் வந்து இப்போ நமக்கு வந்து டெமோ காட்டிட்டு இருக்காருங்க. லைவாக அவரோட கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டார், அதுவும் கடல் தண்ணியில் தூக்கி போட்டார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை நீலாங்கரை வெட்டுவாங்கலில் இருக்கக்கூடிய கீர்த்தி ஃபர்னிச்சருக்கு தான் வந்திருக்காருங்க. ஒரு தரமான பொருள், அதுவும் விலையும் கம்மியாக கிடைக்கும்னா நம்ம அந்த பொருள் தயாரிக்கிற இடத்துக்கே நம்ம போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபர்னிச்சர் உலகத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே தயாரிக்கிறாங்க, இவங்களே விற்கிறாங்க. குவாலிட்டினா குவாலிட்டி, அப்படி ஒரு குவாலிட்டின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கான டெமோ எல்லாமே காட்ட போகிறாரு. இது வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடல்னே நம்ம சொல்லலாம். இந்த ஃபர்னிச்சர் உலகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன விதமாக இருக்குங்கிறது எல்லாமே வந்து அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு டெமோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 3 ஃபிட்டில் லெக்கு கொடுக்குறேன். 3 ஃபிட்டு லெக்கு கொடுக்கும்போது வயசானவங்க அப்படி எந்திரிச்சு உட்காரும் போது இந்த முதுகு பரத்தில் அப்படி சாஞ்சிக்கலாம், சாஞ்சு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டாப்பாக இருக்கும். அதனால தான் இந்த லெக்கை வந்து இந்த ஹெட்போர்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஃபிட்டு கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தில் கொடுக்குறதுனால உங்களுக்கு குவாலிட்டி 50 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும். நாங்கள் வந்து பிளேவுட் சொருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்த பலகை தான் போடுறோம். பலகை போடுறதுனால பசங்க எட்டி உதச்சாலோ மற்றபடி கீழே விழுந்தாலோ கொண்டாலோ எந்த ஒரு பாதிப்பும் கட்டிலுக்கு நேராது. இது எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு தேக்கில தான் தயாரிக்கிறோம். இந்த கட்டிலோட காஸ்ட் வந்து 6500 ரூபாயிலேருந்து 7500 ரூபா இருக்குது. இன்னும் டபுள் காட்டை காமிக்கிறேன், வாங்க போகலாம். 2 பேர் மட்டும் படுக்கிற மாதிரி போதும். 6.25க்கு 4 கரெக்டாக இருக்கும். இந்த 6.25க்கு 4ஓட காஸ்ட் 8500 ரூபாயிலேருந்து 9000 ரூபா இருக்குது. ஹெட்போர்டு வர இடத்தாண்ட டிசைன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும், கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா 8500 ரூபா. டிசைன்ஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 500 ரூபா எக்ஸஸ் ஆகுமே கண்டி, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே இங்கே இருக்கிற பொருட்கள் அனைத்துமே 50 இயர்ஸ் லைஃப், 1 இயர் கேரண்டி தர வந்துக்கிட்டு. என்ன அப்படின்னாக்கா மரம் வந்து தண்ணி ஊற்றலாம், பிள்ளை குட்டியை ஏறி குதிக்கலாம், கொள்ளலாம். எந்த இதுனாலும் ஹார்ட் ஒர்க்குனாலும் பொருளில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால நம்பி எடுக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 8500 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயின் சைஸ் காமிக்கிறேன். குயின் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டல் வந்து குயின் சைஸு 5க்கு 6.25. கல்யாணத்துக்கு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலகட்டங்களில் எல்லாமே அட்டை, தூள், MDF, கார்ட்போர்டு, கம்ப்ரஸர்டு, இம்போர்ட்டடு, மலேசியன் உட்டுன்னு இந்த மாதிரி ப்ராடக்டை அண்டை நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறதுனால அதில் என்ன மாடல் போடுறாங்களோ அதை நாங்கள் வந்து மரத்தில் செஞ்சுருக்கிறோம். வெறும் அட்டையில் வர பொருளே வந்து 24500 ரூபா, 29000 ரூபா வருது. நாங்கள் இந்த பொருள் 5.25 வந்து 15000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ பார்க்குற கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு கட்டிலுன்னு வாங்க. இது வெறும் 15000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்து பொட்டிப்பு டோருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டு நிலவு கதவுகளில் இந்த மாதிரி பொட்டிப்பு டோர் போடுவாங்க. அதனால வந்து இந்த இடத்த பலகையாக கொடுக்குறோம். பலகையாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனுடைய இந்த கட்டலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15000 ரூபா வரும். சைஸ் வந்து 5க்கு 6.25. இதுவும் 50 இயர்ஸ் லைஃப் வரும், 1 இயர் கேரண்டி தரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாட்டு தேக்கில் தயாரிக்கிறது. தேக்குன்றதும் பர்மா தேக்கு, ரங்கம் தேக்கு, இந்த மாதிரி தேக்குன்னு நினைக்காதீங்க. அது மட்டும் தேக்கில் இது நாட்டு தேக்குன்றது வந்து மலங்காடுகளில், மண் புதர்களில், இந்த மாதிரி இடங்களில் வளர்றது. 70 வருஷம் 80 வருஷம் இல்லாமல் இந்த மரத்தெல்லாம் வெட்டவே முடியாது. ஆகையால் தான் இதை வந்து ஃபாரஸ்ட் டீக்குன்னு சொல்கிறோம். இது மேக்ஸிமம் 50 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி பட்டாலோ வெயிலில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த தண்ணிப்பட்டா என்ன ஆகும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு டெமோலையும் காமிக்கிறேன், வாங்க. கீர்த்தி ஃபர்னிச்சரோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமானவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணிப்பட்ட என்ன தான் நம்ம கேட்டோம், ஆனால் நம்மளை கடலுக்கே கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ கடலில் வந்து இப்போ நமக்கு வந்து டெமோ காட்டிட்டு இருக்காருங்க. லைவாக அவரோட கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டார், அதுவும் கடல் தண்ணியில் தூக்கி போட்டார். ஏன் வந்து கடல் தண்ணியில் தூக்கி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணிங்க. உப்பு போட்டால் என்ன ஆகும், அரிச்சிடும் இல்லையா? அப்படிப்பட்ட உப்பு தண்ணியிலேயே என்னுடைய மரம் வந்து எதுவுமே ஆகலை அப்படிங்கிறத வந்து லைவாக நம்ம மக்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் தூக்கி போட்டார். நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, லைவில் மிதந்துட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு தன்னுடைய குவாலிட்டியும் தரத்தையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு மனுஷன் வந்து எந்தளவுக்கு வேலை செய்கிறான்னு பாருங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்டை நீங்கள் போய் கட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு லைவ் டெமோ நீங்கள் பார்க்கணுனாலுமே உங்களுக்கு யாருக்காக இருந்தாலுமே காட்டுறதுக்கு எப்போயுமே அண்ணன் தயாராக இருக்காரு. அதனால் சென்னை நீலாங்கரை கூடிய கீர்த்தி ஃபர்னிச்சருக்கு நீங்கள் தாராளமாக வாங்க. இந்த மாதிரி கட்டிலாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நாட்டு தேக்கில் செய்து அதனால தான் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி பட்டும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நாட்டு தேக்குள்ளே ஒரு பொருளை, தரமான ஒரு பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். 6.25 கட்டலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸு உங்களுக்கு வந்து 20000 ரூபாயிலேருந்து 22000 ரூபா வரைக்கும் வரும். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி பெரிய பெரிய ஷோரூம்லலாம் பாலிசை ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துட்டு 40 ரூபா, 42 ரூபா, 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்களோட இது எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பாலிஷ் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாலிஷோட கொடுத்தோம் அப்படினாக்கா உங்களுக்கு 22 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் வரும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு தேக்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குனே காரக்குடி ஆட்களை வச்சு தரமா செய்யற பொருள் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்ட் கார்விங் செய்யறதுக்கு மட்டுமே 8 நாள் பிடிக்கும். இத 3 பேர் செய்வாங்க. இது எல்லாமே ஊலி பொடி பொடி ஊலி இந்த மாதிரி இதுகளை வச்சு கொத்துறது. இது கொத்துறதுனால இந்த அளவுக்கு டிசைன் வரும். இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்கு. இதனுடைய சைஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா 6 க்கு 6.25 கிங் சைஸ். இதை விட பெரிய கட்டில் கிடையவே கிடையாது. 6 க்கு 6.25 சைஸ். இது ஹைட்டாக இருக்கிற கட்டில் வந்து 22,000 ரூபா வரும். அதே எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது சார், இவ்வளோ ஹைட் வேண்டாம் சார் அப்படின்னா இந்த மாதிரி கட்டில் 18,000 ரூபா வரும். இதெல்லாம் அந்த காலத்து ஒவ்வொரு பேலஸ்லையும் ஒவ்வொரு இதுலையும் போய் எக்ஸிபிஷன்லையும் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா கை உருட்டல்னு சொல்லுவாங்க. இந்த கை உருட்டல்லாம் செய்கிறதுக்கே 4 நாள் 3 நாள் ஆகிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் 5x5 லெக்கு போட்டு கொடுக்குறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே இது ரன்னர் பாரில் தயாரிக்கிறது. இது எல்லாமே ஹேண்டிக் ஸ்டைலில் தான் இருக்கும். கட்டிலோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து 22,000 ரூபா வரைக்கும் இருக்கும். இது இன்னும் வார்னிஷ் பண்ணாமல் இருக்குது. வார்னிஷ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை 50 years லைஃப் சாலிடாக உங்களுக்கு வரும். ஹோம் பெட் இருக்குது, ஸ்ப்ரிங் பெட் இருக்குது, எது வேணாலும் இருக்குது. அதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 7,500 ரூபா வரும். 5க்கு 6.25. இதே வந்து 6க்கு 6.25 பெட்டோட காஸ்ட் வந்து 9,500 ரூபா வரும். 4க்கு 6.25 காஸ்ட் வந்து 6,500 ரூபா வரும். 5,000 ரூபாய்க்கு இல்லை 3,000 ரூபாய்க்கு கூட தரலாம். அந்த பெட்டோட தரம் எப்படி இருக்குன்றத மெயினாக பார்க்கணும். நம்ம பெட்டு மட்டும் இல்லை, குஷனும் நம்ம தரோம். சோஃபாவுக்கு தேவையான குஷனு, பெட்டுக்கு கட்டிலுக்கு தேவையான பெட்டு எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோஃபா அப்படின்னாக்கா இன்னைக்கு மக்கள் நினைக்கிறது என்னன்னா என்ன திக்னஸில் சட்டம் போட்டிருப்பாங்க, என்ன குவாலிட்டியில் பாலிஷ் கொடுக்குறாங்க, என்ன இதில் ப்ராஜெக்டில் இதை உருவாக்குறாங்க, என்ன சைஸில் மரம் போடுறாங்க. இப்போ இந்த சோஃபா செட்டு பார்க்குறீங்க. இந்த சோஃபா செட்டு ஒரு ஸ்டூல் டெய்லர் மிஷின் ஸ்டூலோட காஸ்ட் வந்து இன்றைக்கி 2,000 ரூபா விற்கிது. வெறும் சேர் மட்டும் 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வித்தவுட் குஷன் சேர். ஒரு சேர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, இல்லை போட்டிக்குள்ள 2 பக்கம் 2 சேர் சிங்கிள் போடணும் அப்படின்னாக்கா ஒரு சேர் 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3,000 ரூபாய்க்கு கொடுக்குறது மட்டும் இல்லை, தரமான பாலிஷை கொடுக்குறோம். தரமான பாலிஷை கொடுக்குறதில்ல, ஒர்க்கை நல்லா பக்காவாக கொடுக்குறோம். ஒர்க்கை பக்காவாக கொடுக்குறதுனால அது ஹை குவாலிட்டியாக லாங் லைஃப் வருது. லாங் லைஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இது 50 years லைஃப் வருது. எவன் கம்மியாக கொடுக்குறான்னா அவன் கடை நல்ல கடை, எவன் அதிகமாக கொடுக்குறான்னா அவன் கடை கெட்ட கடை அப்படின்னு நம்ம மேலே ஒரு முத்திரையை குத்திடுறாங்க. அந்த மாதிரி என் கடை தான் அவங்க கடை தான் அப்படின்றதுக்கு இல்லை. எங்கே வாங்கினாலும் சரி குவாலிட்டி இருக்கணும். இன்றைக்கி 20,000 ரூபாய்க்கு சோஃபா செட்டு வாங்கினாலும் சரி, 50,000 ரூபாய்க்கு சோஃபா செட்டு வாங்கினாலும் சரி குவாலிட்டி இருக்கணும். ஏன் சார் 3x3 லெக்கு போட்டீங்க நீங்கள் கேட்க போகிறதில்ல, சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இன்னும் 1,000 ரூபா கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் லைஃப் இருக்காது. உங்களுக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கால் போட்டால் தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அப்படி லாங் லைஃப் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பசங்க ஏறி குதிக்க கொள்ள இந்த அளவுக்கு கால் போட்டால் தான் பசங்க ஏறி குதிச்சாலும் கொண்டாலும் ஒன்றாகாது. அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு கால் போடுறோம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி சின்ன பசங்களாகட்டும் பொம்பளை பிள்ளைகளாகட்டும் டக்குன்னு அப்பாவோ அம்மாவோ வயசானவங்க தாத்தா பாட்டி உட்காந்துருந்தா டக்குன்னு இங்கே வந்து உட்காருவாங்க. இதில் யாரையும் திட்டம் பண்ண வேண்டியதில்லை, இங்கே உட்காராதா அங்கே உட்காராதா அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. பசங்க இந்த கைப்பிடியிலே ஏறி நின்னாலும் சரிந்துக்கிட்டு ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு சோஃபா செட்டு விற்கிது அப்படின்னாக்கா 1 2 3 4 பீஸ் போட்டிருக்க மாட்டாங்க, 3 பீஸ் போட்டிருப்பாங்க. 3 பீஸ் போட்டிருந்தா அப்போ அது வெயிட்டு கம்மியாக தான் தாங்கும். இப்போ 4 பீஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா விஷயம் தெரியாமல் 4 பீஸ் போட மாட்டோம். இதில் வந்து எல்லா எந்த சட்டத்தில் ஒரு ஆள் ஏறினாலுமே குவாலிட்டியாக தாங்கும். அதனால தான் இந்த அளவுக்கு போடுறோம். வேலைப்பாடுகள் எல்லாமே செட்டிநாட்டு ஆட்களை வச்சு வேலை வாங்குகிறோம். ரெண்டாவது ஒவ்வொரு இடத்துலையும் டிசைனை நாங்கள் எந்த இடத்துலையும் குறைக்கிறதில்ல. இதெல்லாம் பாருங்கள் ரிங்கு ரிங்கு ரிங்காக கொடுக்குறோம். இந்த ஒரு கால் கடையிறதுக்கு 240 ரூபா வாங்குகிறோம். இது கடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபா வாங்குகிறாங்க. இந்த டிசைன் போடுறதுக்கு ஆளுங்க ஒளியில் செதுக்கிறதுக்கு 240 ரூபா வருது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் காசை கிள்ளி போடுறத காட்டிலும் அள்ளி போட்டால் தான் பொருளாக வரும். இல்லை அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளோட இது அழகு இருக்காது. இன்றைக்கி 1000 சோஃபா செட்டு கடைங்க இருக்கலாம், 1000 கட்டில் கடைங்க இருக்கலாம். இந்த பொருள் இந்த குவாலிட்டி இந்த டிசைன் இந்த தரமான பொருளை வந்து எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டிசைனை எந்த இடத்துலையும் குறையில்லாமல் கொடுக்குறோம். ஒவ்வொரு சோஃபா செட்டும் 17 ரூபாயிலேருந்து 22,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட சோஃபா செட் இருக்குது. 50 years லைஃப் கிடைக்கும். 50 years லைஃப் கிடைக்கும். தாராளமாக நம்பி வாங்கலாம். இப்போ வெளியூர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மதுரையில் இருக்கிறாங்க. சார் எனக்கு அந்த சோஃபா செட்டு பிடிச்சிருக்கு, இந்த கட்டில் பிடிச்சிருக்கு சார் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் என்ன கட்டில் பிடிச்சிருக்குதுன்றது ஒரு 10 ஃபோட்டோஸ் அனுப்புவோம், 10 சோஃபா செட் அனுப்புவோம், 5 டைனிங் டேபிள் அனுப்புவோம். அதில் அவங்களுக்கு எந்த டைனிங் டேபிள் எந்த கட்டில் எந்த சோஃபா செட்டு பிடிச்சிருக்குதுன்னு அதை மார்க் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அவங்க அம்ச்ச நிமிஷத்துக்கு ஒரு 1000 rupees இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அம்ச்சிட்டாங்கனா அவங்களோட கட்டலோ சோபா செட்டையோ எடுத்து பாலிஷ் போட்டு கவர் போட்டு சுத்திடுவாங்க இங்க பார்சல் இருக்குற ரதிமீனா மேட்டூர் டிராவல்ஸ் கேபிஎன் டிராவல்ஸ் இந்த மாதிரி டிராவல்ஸ்க்கு நாங்க அம்ச்சி விட்டுடுவோம் அம்ச்சி விட்ட பிறகு அவங்க உங்களுக்கு full payment போட்ட பிறகு அவங்களோட ஊரு அவங்களோட பேர் அவங்களோட phone number இந்த மூணு மட்டும் தான் தேவை அத நாங்க டிராவல்ஸ்ல கொடுத்துறோம் வர பொருளுக்கோட டிரான்ஸ்போர்ட்டோட அமௌண்ட் மட்டும் அங்க பணம் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இங்க சென்னையில கொண்டு போய் பார்சல்ல போட்டதுமே எங்களோட பேலன்ஸ் அமௌண்ட போட்டுட்டா நாங்க இங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் நீங்க அங்க எடுத்துக்க வேண்டியதுதான் வாங்குற ஒரு மனக்கட்ட வாங்குனா கூட சரி அது மரத்துல வாங்குங்க 50 வருஷம் 100 வருஷம் லைஃப் இருக்கும் இது எங்க அம்மா வாங்கி வச்சது இது எங்க பாட்டி வாங்கி வச்சது எங்க தாத்தா வாங்கி வச்சதுன்னு இன்னைக்கு எந்த பொருளுமே வீட்ல இல்லாம போயிடுச்சு எதையுமே தரமா பார்த்து வாங்குறது இல்ல எங்களோட ப்ராடக்ட்ல கட்லு சோஃபா டீபா டைனிங் டேபிள் தரமா 4 ஐட்டங்களை கொடுக்கிறோம் அண்ணா இது மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கறோம்னே காசு கம்மியா இருக்குதுனே என்கிட்ட இந்த மாதிரி உங்க கட்லு ஒன்னு கொடுங்கனேன்னு சொல்லுங்க என்ன காசு வச்சிருக்கீங்களோ அந்த காசை வாங்கிட்டு நம்மளும் அந்த பிள்ளைக்கு ஒரு சகோதரனா இருந்து செய்ய வேண்டியதை கட்டாயமா செய்யணும்